என் இனிய தோழமைகளே வணக்கம். நான் உங்கள் உடையால். இன்று நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸுக்கு ஹெல்தி ஃபுட்டு என்னென்ன கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஃபின்ச் பேர்ட்ஸுக்கு வந்து கார்ன் ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கும் கானை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அது எனக்கு ரொம்ப வேலை மெனக்கெடுதலாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற கானோட மிச்ச பகுதியை நீங்கள் பாருங்களேன். என்னோடய ஃபின்ச்சஸ் வந்து எவ்வளோ அழகாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிருக்குன்னு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இதில் ஏன் ஒன்று ரெண்டு முத்து மட்டும் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கான் ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முழு கானையும் அப்படியே வச்சிடாமல் அதை பார்ட் பார்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வச்சுடுங்க. ஏன்னா ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் பேலன்ஸ் கிடைக்காம அந்த கான் கீழே அப்படியே சாஞ்சிருது. அந்த ஃப்ளோரில் படுத்துருக்கிற பக்கத்தில் இருக்கிற கானை வந்து உங்கள் ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸால் சாப்பிட முடியாமல் அவ்வளவும் வீணாயிடுது. அதன் பின்ன நீங்கள் ரெண்டாம் மூணாக கானை கட் பண்ணதுக்கப்புறம் அதோட மேல் லேயரை மட்டும் ஒவ்வொரு முத்தோட லேயரும் கரெக்டாக கட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக லேசாக ஒரே ஒரு லேயரை மட்டும் நீங்கள் நொங்கு சீவிற மாதிரி, இளநி சீவிற மாதிரி நீங்கள் சீவணும். அதை நான் இப்போ உங்களுக்கு நான் கிளியராகவே காட்டியிருக்கேன். அதே போல் நீங்கள் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக ஹாஃப் முத்து கட்டாகிற மாதிரி நீங்கள் சீவினீங்க அப்படின்னா பாதிக்கு மேலே வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா ஃபின்ச்சஸ் எதை ரொம்ப லைக் பண்ணுது அப்படின்னா, அந்த கட் பண்ணி மிச்சம் விழுது பார்த்தீங்களா, அந்த முத்துக்களை வந்து சாப்பிட்றதுக்கு விரும்புறதில்லை. எப்போவுமே அந்த கானோட அந்த ஸ்டெம்மில் ஒட்டியிருக்கிற அந்த முத்துக்களை மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் சீவிற அந்த முத்துக்கள் வந்து நிறையா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் லைட்டாக மேலே உள்ள லேசான லேயரை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒன்று கவனிச்சுக்கோங்க, எல்லா முத்துக்களுமே நீங்கள் வந்து அந்த மேல் லேயரை கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எத்தனை முத்துக்களை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் விடுறீங்களோ அத்தனை முத்துக்களையும் உங்களோட ஃபின்ச்சஸ் வந்து சாப்பிடாமல் விட்டுரும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைடில் காட்டும்போது ஒரு சில முத்துக்கள் வந்து ஏன் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த முத்துக்களில் வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த முத்து வந்து ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ ஃபின்ச்சஸால் வந்து அந்த முத்தை வந்து கடித்து ஓப்பன் பண்ணி பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது. நீங்கள் வந்து அதை கட் பண்ணி வச்சா மட்டும்தான் அது ஈஸியாக சாப்பிடுங்க. பாருங்கள், நான் அதே போல் கட் பண்ணி நான் வந்து என்னோடய கேஜில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக என்னோடய கேஜ் எப்போவுமே க்ளோஸ்டு கிடையவே கிடையாது. ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் கேஜை பூட்டி வச்சுருக்கவே மாட்டேன். என்னோடய ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீடமாக பறக்கிற ஃபின்ச்சஸ் தான். நான் உங்களை அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள், ஹாப்பியாக குரூப்பாக வந்து என்னோடய ஃபின்ச் பேர்ட்ஸ் வந்து கான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவ்வளோதாங்க. நீங்களும் இனிமேல் வந்து ரெகுலராக கான் வந்து ஃபீட் பண்ணுங்கள். கான் மட்டும் இல்லை, க்ரீன்ஸ் நிறையா ஃபீட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் ஃபின்ச்சஸ் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் எப்படி அதை ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே தோழமைகளே, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் போடுற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உடையால். நன்றி.